ஓம் நம சிவாய. நான் தாங்க உங்கள் சித்தன் பாடேன் பேசுகிறேன். தெருக்கூத்து, திருவிழா, கும்பாபிஷேகம், அமானுஷ்யம் நிறைந்த ஆலயங்கள், திகிலூட்டும் ஆலயங்கள், மக்களுக்கு அருளை இவ்வாறு வழங்கிக் கொண்டிருக்கும் எந்த விதமான ஆலயங்களாக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். என்றையுமே உங்களுக்கு ஆன்மீக விருந்தளிக்க காத்திருக்கின்றான் இந்த சித்தன் பாணி. வாருங்கள், பயணிப்போம், சித்தல் வழியில் வளர்த்திடுவோம் மனிதநேயத்தை. ஓம் நம சிவாய. ஒரு மலர் செடியா சித்தா, மலராக பட்டது ஒரு குடையாக வரும், குடையாக வரும். தன் கணவனை கண்கட தெய்வமாக ஒரே பாவனையாக ஒரே உறுதியாக ஒரே நிலையாக இருந்தா அந்த கூடையாக வரும். மறுமுறை அந்த கூட நிறைய மலர்கள் நிறைந்து வலிந்து அதனால உன் மனதை ஒரு நிலை படுத்து அடுத்த ஆடவரை ஏற எடுத்து பார்க்காமல் தன் கணவனை கண்கட்ட தெய்வமாக உரிய பாவனையாக உரிய நிலையாக இருந்தா இருந்தா எல்லாம் அங்க ஆடிட்டு இருக்க அங்க வாடுறாலும் எனக்கு வர மனசு படுக்க படுக்கிறான் சொல்லிட்டான்ல மத்தல அவன் இங்க இருக்கும் போது நீ சத்தியம் படலாமா படக்கூடாது ஜலம் புஷ்பம் வரும், எடுத்து வந்தால் இப்போது மாலை பூச செய்யலாம். அப்படியே தாங்கள் தெரிவித்த பிரகாரம் நந்தவனம் சென்று ஜலம் மலர் குடம் எல்லாம் தாலி கட்டி லட்சங்களுக்கு செலவு பண்ணி கொண்டாந்து வச்சா நான் பேடி ஜெயித்த விட்டு மாமா எனக்கு ராவுகளை இப்படி அடிச்சிருந்தா ரெண்டு ரெண்டு புள்ள பேத்திருப்பேன். நான் தான் போய் நாடகத்து தை மாசம் கிளம்ப கொள்ளவே என்ன பண்ண உன் பக்கத்து வீட்டு முருகேசனை கூப்பிட்டு என் பொண்டாட்டி பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னியா இல்லையா? சொன்னா அப்ப அவ சொல்ல என்ன தப்பு இருக்கு? அதோட இல்ல
இவன் புள்ளல்ல புள்ளல்ல இருந்து என்ன அடிச்சுட்டு கிடக்குறான். நான் அப்படியே ஆட்டம் ஆடுவான். 8 மணி ஆனா வீட்டுக்கு வருவான். 8 மணி ஆனது நான் சூடு தண்ணி வச்சிருப்பேன். ஆம்படியா வராறேன் அப்படின்னு சூடு தண்ணி வச்சு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆக்கி வச்சிருப்பேன். ஆசையாச்சும் வீட்டுல படுத்துட்டு பண்ணி உக்கார வச்சு சாப்பாடு சூடு தண்ணி ஊத்தி விட்டு சாப்பாடு போட்டு வைப்பான். உள்ள படுறப்ப மாரிய கோயில் வீடு பக்கத்து வீடு மாரிய கோயில படுத்துக்கிறான். எங்கிருந்து புள்ள வரும்? நமக்கு இப்ப புள்ள வரதுக்கு ஐடியா இருக்கு. என்ன சாமியாரு நமக்கு புள்ள உனக்கு புள்ள தரன்ட்டாரு. அப்ப எவனு கிட்ட கூட்டி கொடுக்குறது? ஐயோ சாமியார் அருளாலா புள்ள தரன்ட்டாரு. சரி அவர் அருளாலா குடுக்கறன்ட்டாரு. சரி அதனால அம்மன் இடத்துல சென்று நீ கொஞ்சம் தொண்டு வயசு இப்போ சாமியார் அருளால தான் புள்ள கொடுப்பாரு. ஆமா எந்த சாமி நேர்ல வராது புள்ள கொடுக்காது. சாமியார் அருள் என்ன பண்ணும்னா என்ன மாதிரி ஒருத்தர் உன் பொண்ணாடி அனுப்பி புள்ள கொடுப்பாரு. வீட்டு புள்ள போடுறாங்கடா. எந்த கடவுளும் நேர்ல வராதுடா. நல்ல மனிதர்களை குறுக்க வச்சுதான் நல்ல இது செய்வாங்க. ஆமா உடறப்பா யா புள்ள கலவட்டம் இவனுக்கு தூக்கம் வராது. அம்மாடி உன் மனைவியா? ஆமா என் மனைவி தான். தாயே தாராளமா குழந்தை சீக்கிரம் அஜிட்டு போயா. அந்த முருகேசரனும் புள்ள கொடுக்க முடியாது. அவர் திரும்ப முருகன் தான். முருகன் அங்க போய் போகட்டும். அம்மாடி என் பதியாக்கியம் என்னவர் அழைத்து என்ன தெரிவிக்குதா? சரி யாரும் கேட்காத கேள்வி என்ன கேட்டிருக்கு? ஏன் என்ன ஆம்பளை எப்படி என்ன கேள்வி? மனமனாந்திரம் சென்று அந்த குளத்திலே தானமானம் செய்துவிட்டு ஆள் காட்டி விரலினால் அந்த குளத்திலே தண்ணியில சுவைட்டினால் அந்த ஜலத்தை சுவைட்டின உடனே மதுவில் எப்படி தண்ணி இறங்குமா சுவைட்டிக்கிட்டா அதே போல சுவைடுமா? அது ஒரு குட உற்பத்தி ஆகும். இரண்டாவது ஒரு முறை சுவைட்டினா நிறைய ஜலம் உண்டாகும். அதை எடுத்து மோட்டர் மோட்டர்ல வச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு தண்ணி குடமாயி பாத்துருக்கீங்களா? எல்லாம் தகடால் செய்வாங்க அதே தான் செய்வாங்க. தண்ணியை குடமாக்காது நிறைய ஜலம் கொண்டு வரணும்னு தெரிவிக்கின்றாரே. சரி அது எப்படி இருந்தா கொண்டு வரப்படும்? சரி பயபக்தியோடு இருந்தா தான் அதில் வரும். சரி இரண்டாவது என்ன சொல்றாரு? 1000 பிராமணி படித்த ஆதிசேஷன் சொல்லக்கூடிய நாகத்தை அழைத்தால் அந்த 5 தல நாகமானது ஒன்றாகத்தனை கூடி சும்மார வந்து சேரும். அந்த அம்மா மேல அப்படிங்கிறார். சரி அப்ப அந்த பாம்பை எப்படி சும்மாரா வருமா நமக்கு? அது எப்படி வரும்? அது எப்படி இருக்கணும் தெரியலையா? அப்படி கணவனை கண் கொண்டு தெய்வமாத்தனை இருந்து அந்த அவருடைய பாத சேர்வையை பெற்றுக் கொண்டு இருந்தால் அது தானாகத்தான் அந்த பாம்பானது சும்மாடா வரும். மூன்றாவது என்ன தெரிவிக்கிறார்? நந்தவனம் சென்று ஒரு ஒன்னொன்னு மலர்களை எடுக்கக்கூடாது. ஒரு செடியை அசைத்தால் பொல பொலன்னு மலரெல்லாம் உலர்ந்து அது ஒரு கூடையாத்தன் ஆகும். சரி இரண்டாவது ஒரு முறை ஒரு செடியை அசைத்தா அசைத்தா அது நிறைய மலர்கள் சொரியும். சரி அதை எடுத்துக்கிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சோதிக்கிறார். ஏன் நான் படைச்சு நானேவே அவரை கல்யாணம் செய்துக்கிட்டேன். சரி உலகத்துல முன் பிறந்தவனா? கணவர் வேணும்னு தான தயாரிப்பு செய்து அவரை நான் கல்யாணம் செய்தவள். எனக்கே அவரு என்ன சோதிக்கிறாரு? அதுக்கு மடியில கணம் இருந்தா செடிக்கு போறதுக்கு பயம். எனக்கு கணம் இல்லையே. இல்லையே போலாமா? போலாம். எனக்கு பதியாக மன்னவருக்கு வாக்குவாதம் உண்டான காலத்தால் இன்னைக்கு நாங்க கால பூசை செய்ய முடியவில்லை. மால பூசை நடந்து சார் இன்று கால பூசை தானப்பானம் செய்ய அப்படிங்கறதுனால என்ன செய்யலாம்? சுத்தபத்தம் ஆசனி விகேஸ்வரை வேண்டி ஜலம் அதே போல 3 முறை தண்ணியை சுவைட்டின உடனே இந்த ஜலம் உருண்டு குடம் ஆக்கி விட்டது. இது நிறைய தண்ணி வேணுமே. கொடை இல்லடி குடம். குடம் பத்தினியா இருந்தா வரும். ஒருத்தருக்கு ஒருத்தா இது வந்துடும் தாதி. அந்த குடஞ்சோய் எடுத்து ஸ்தலம் ஆக்கி தாதி இந்த
நிறைய ஜலம் உண்டாயிட்டது எடுத்து கரண்டு. அப்படி இருக்க இரண்டாவது என்ன தெரிவித்தார்? என்னமே ராஜேந்திரனை கூப்பிட்டுருவாரு. ராஜேந்திரன் இல்ல, நாகேந்திரன். நாகேந்திரனா? ஏ நாகேந்திரா, ஏ ராஜேந்திரா, கற்பில் சிறந்த மங்கையா இருந்தால் அந்த அம்மனோட சிரசை விட்டு என் கையில நான் வந்து சுமாராத்தனை அமர வேண்டும். அந்த படத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாகத்தை சரி பாலாட்டி கொண்டு ஓடி வந்து கையில் வீழ்த்து விட்டது. என்ன செய்ய வேண்டும்? இதுதான் என்னமோ ஓடிச்சு சும்மாடா போகணும், சும்மாடா கேட்டு விட போகுது. அதெல்லாம் சாகாதடி. என்ன ஊர்ல இருக்கு? வடிவூர்ல தான் இருக்கு. பாஜர் கூப்பிட்டாரா? ஏன் மலரு மலரு? நாங்க என்ன ஊர் இது? கைனிவாசல். கைனிவாசல் போறோம் வாடி அம்மான். அப்போ வரேன்னா இன்னும் காணும். தாதி மலர் இல்ல, மலர் மலரா? நான் என்னமோ அந்த அம்மா வரான்னு பார்த்தேன். அந்த பூஜாரி தானா செத்தாரி? ஒரு செடி அசித்தேன், ஒரு பூ கூட உண்டாச்சு, உண்டாச்சு. இரண்டாவது ஒரு செடி அசைத்தேன், இந்த மலர் எல்லாம் உலர்ந்து அந்த கூட நிறைய நிறைய பூ கையால் எடுக்கவே வந்து பாத்தியாடி தரமாகவும் மலராகவும் ஓடி வந்து விட்டது. எனக்கு காய்ச்சி என்ன தூக்க முடியாது. வச்சுக்கிட்டியா? வச்சுக்கிட்டா போற. Thank you.
தாதி சுவாமி நீ மூஞ்ச வேலைக்கிறாய்
சும்மா கூட என் பொண்ணுட்டுலாம் சிவன் பூஜையில் கரடி பூத்து போல ஆகிவிட்டது. சிவ சிவா சம்பவம் மகாதேவா. இப்ப என் பொண்ணாடிதான் வந்திருக்க, அவர்லாம் அங்க வரல. சிவனை கோரி பூத்தது உனக்கு தலை போல ஆரோக்கியமா இருந்தது. அம்மா அப்படியே குழு குழுன்னு ஏசி காத்து மேல அடிக்கல. ஆரோக்கியமா இது போல இருந்தாலும் எப்படி குழந்தை இருக்கும் சாமி? எப்படியோ மன்னிச்சுக்க சாமி, இந்த ஒரு வாட்டி எப்படியா நீ புள்ள கொடுத்துட்டுனா போதும் சாமி. ஒரு சொன்ன என் புருஷனை பிடிச்சி என் முன்னாலே இந்த அளவுக்கு அரம் பண்றியே. நாங்க பூச முகத்துக்கு போகணும் அடி. இந்த போய் வாங்கிட்டு தூக்கினா எப்படி குழந்தை இருக்கும்? உனக்கு புள்ள கொடுக்க முடியுமா முடியாதா? நீ புள்ள கொடுத்துருப்பாயா? முடிச்சு விட்டு காலை பூஜை செய்ய வேண்டும். இப்ப கொண்டு வந்தது போல் ஜல பூஜை கொண்டு வந்தா காலை பூஜை காலையிலே செய்யலாம். இன்னைக்கு மாலை முடிஞ்சு விட்டது, நாளை காலை பூஜை காலை பூஜை தினந்தோறும் அன்னபகல் 60 நேரம் ரெண்டு வேலையும் உனக்கு பூசைக்குள்ள ஜலம் மலர்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்படியே ஆகட்டும். நானும் போயிட்டு வரேன். சொல்லக்கூடிய
என்னதான் நிறுத்துங்கள் போகலாம் அப்படியே போகலாம் ஆகட்டும் சுவாமி.